குட் மார்னிங். இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே, விளக்கெல்லாம் விளக்கி பூஜைக்கு ரெடியா இருக்கு பாபாக்கு. சமையல் முடிச்சுட்டு வந்து விளக்கு ஏத்திடலாம் நம்ம. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா, முளக்கீரை மாங்காய் கடைகள் தான் பண்ண போறோம். ரொம்ப நல்லா இருக்கும் புளி சேர்க்காம. குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். கீரை போடுறதுக்குள்ளே கீரை வந்து முளக்கீரை கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம கீரையை போட்டுடலாம். இதெல்லாம் அஞ்சாறு வாட்டி அலசிட்டேன், மண் நிறைய இருந்தது. பருப்புலாம் போட போகிறதுல கீரை ஆல்ரெடி அளவு அதிகமாக இருக்கு ரொம்ப. இப்போ இதில் நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, மாங்காய். இது வந்து இது துருவி வச்சுருக்கேன். குட்டி மாங்காய், பெரிய மாங்காய் இல்லை. நிறைய மாங்காய் விழுந்துட்டே இருக்குது. அப்புறம் பூண்டு, பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு பத்து பல்லு பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் வெந்தயம் எல்லாம் அடியில் போயிடும். வந்து தக்காளி அலசி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், மாங்காய், கீரை, பூண்டு. மாங்காவோட பச்சை மிளகாய் போட்டுட்டேன், அதனால பச்சை மிளகாய் தனியாக போட வேணாம். தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக போதும். கீரைக்கு மஞ்சத்தூள் தேவையில்லை, கொஞ்சமாக போடுறேன் அவ்வளோதான். தண்ணி கொதிச்ச தண்ணி போதும். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். கீரைக்கு வந்து புளி சேர்க்க வேணாம். முளைக்கீரையும் அரை கடையிற மாதிரி கீரை எடுத்துக்கோங்க. அதில் வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, சீரகம், மாங்காய் போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் விசில் போட்டுக்கலாம். கேட்கட்டும். அதுக்கு நடுவுல ஆல்ரெடி நான் மாங்காய் இஞ்சி ரெசிபி போட்டிருக்கேன், அதே தான். இது கூட கொஞ்சம் அது நல்லா இருந்தது, காலி ஆயிருச்சு, சரி கூட கொஞ்சம் செய்யலாம்னு சொல்லிட்டு மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் இது பண்ணி வச்சிருக்கேன். குட்டி மாங்காய், அதோட கொட்டையெல்லாம் எடுக்கல, தோலும் எடுக்கல. லாஸ்ட் டைம் அப்படிதான் பண்ணேன், நல்லா தான் இருந்தது. மாங்காவை அலசிட்டு நாளா கட் பண்ணி மிக்சியில லைட்டா ஒரு ஓட்டு ஓட்டிக்குங்க, இல்லைன்னா துருவிக்குங்க. இஞ்சும் இது பண்ணிக்கோங்க. இப்ப இதையும் தாளிக்கு வச்சிடலாம். ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன், ஓரளவு நான் காட்டுறேன். இதுவும் குட்டி மாங்காய் தான். நல்லா இதை துருவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வெறும் மிளகாத்தூள் எண்ணெய் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ அந்த மாங்காய் ஒர்க்கு ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம். வெறும் கடாயில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வறுத்து பொடி பண்ணிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் மசாலா பெட்டிலேருந்து கொஞ்சம் சீரகம்லாம் கலந்துருச்சு. இது வந்து பிளைனாக நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு இதை பொடி பண்ணிக்கலாம். அம்மியில தான் பொடி பண்ண போறேன். காரத்துக்கு வந்து அதுல ஆல்ரெடி வெறும் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். அம்மியை நல்லா தொடச்சி வச்சிருக்கேன், இல்ல அரைச்சிடலாம் நம்ம. நான் மஞ்சிருச்சு, இடிச்சா மாதிரி இந்த அளவு இருந்தா போதும். ரொம்ப மழுமழு நரைக்க வேணாம். நல்ல வாசனை சூப்பரா இருக்கு. வாங்க ஒரு சிம்பிளா கீரைக்கு மூணு விசில் வந்துருச்சு. குக்கரை இறக்கிட்டு நம்ம வந்து மாங்காய் ஊறுக்காவை தாளிச்சிடலாம். அந்த கீழே விழுற குட்டி, நான் வந்து ஃப்ரெஷ் மாங்காய் பறிச்சு ஊறுக்காய் போடல, கீழே விழுற குட்டி மாங்காவை தான் நான் வந்து ரெடி பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க தாளிச்சிடலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் கொஞ்சம் சமையல் எண்ணெயும் கடைசியா நல்லெண்ணெயும் தான் சேர்க்க போறேன். நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் அது கூட கலந்துக்கலாம். கடைசியை மேலாக்க கொஞ்சம் ஊற்றி விடலாம். காயட்டும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன், அதனால இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மசாலா போட்டுக்கலாம்.
அதுல மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அதனால கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த டைம்ல மாங்காய் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு சுண்ண நல்லா இல்லை, நம்ம ரெண்டு கிண்டு கிண்டிட்டு எடுத்து வச்சா போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பலாம் நான் சுருளை விடலை, அந்த ஹீட்டு ஏறுற அளவுக்கு தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், வெந்தயம் கடுகு லைட்டாக வறுத்தோம். வறுத்துட்டு மிக்சியில் நுணுக்கிக்கிட்டோம். ஆல்ரெடி நான் மாங்காய் வந்து போட்டு லைட்டாக அதில் கொஞ்சம் உப்பும் வெறும் மிளகாத்தூளும் போட்டு ஊற வச்சு ஒரு துணி கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் வந்து இப்போ வந்து சமையல் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் உண்டு, சமையல் எண்ணெய் தான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினேன். ஏன்னா இந்த மாங்காய் எப்படி இருக்குன்னு தெரியல, அவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றி என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் சமையல் எண்ணெயும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றினேன். ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்தேன். அந்த வெந்தயம் கடுகு பொடியாக்கணும் இல்லையா, நுணுக்கணும் இல்லையா, அதை போட்டேன். போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் வெறும் மிளகாத்தூளும் போட்டு அது லைட்டாக பச்சை வாசனை போனோன்னா மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு ஆற வச்சு நம்ம வந்து இந்த ஜாரில் வந்து கொஞ்சமாக அடியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இது ஒதுக்கி போட்டுடலாம், ஆறட்டும். மாங்காய் ஊறுகாய் தாளிச்சாச்சு, இப்போ மாங்காய் இஞ்சி தாளிச்சிடலாம். கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டுக்கலாம். என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். மாங்காய் இஞ்சி, மாங்காய் இதில் வந்து ஆல்ரெடி ரெசிபி போட்டுட்டேன், நான் சிம்பிளாக செய்கிறதை காமிச்சிடுறேன் திரும்ப. குட்டி மாங்காய் கொட்டையோடு அரைச்சிருக்கேன். இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை, நல்லெண்ணெய் இதுதான் தேவை. வெறும் மிளகாய் தூள் வந்து கடுகு கொஞ்சம் நல்லா இதுவாயிருச்சு, கடுகு நல்லா பொடிஞ்சிருச்சு. பெருங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை வெறும் மிளகாய் போட்டுக்கலாம். அதில் பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்கு போட்டிருக்கோம். உப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நான் அதில் உப்பு சேர்க்கல. வந்து இப்போ நல்லா இது பண்ணிட்டோம், கட்டியாக புளி இதை நல்லா மூடி வச்சிருவோம். தண்ணி தனியாக சேர்க்க தேவையில்லை, நல்லா வேகட்டும். கீரை மாங்காய் வேக வச்சோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு ஒரே மாங்காய் தான், மாங்காய் ஊறுகாய், மாங்காய் தித்திப்பு, இஞ்சி தித்திப்பு, கீரை கடைகள், புளி சேர்க்க தேவையில்லை. ஆனால் எப்படி இருக்குது, புளி இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம், நல்லா மசிச்சுக்கலாம். சூப்பராக கடைஞ்சாச்சு. உப்பு புளி எல்லாம் சரியாக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே கூட மாங்காய் இருந்தால் கீரையோடு நல்லா பொடியாக கட் பண்ணி வேக வச்சு இந்த மாதிரி கடைங்க, புளி சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து கடாயை வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு போட்டுக்கலாம், கடுகு காஞ்சி மிளகாய் போட்டு தான் கீரை தாளிக்க போகிறோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்சி மிளகாய் போட்டேன், வெங்காயம் போட்டேன். கீரைக்கு இப்போ வந்து கீரை வச்சு ஊற்றிடுவோம். இதாங்க கீரை பொரியல் சூப்பராக, கீரை கடைகள் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால காரமும் அதிகமாக இருக்குது. வெல்லம் சேர்த்து அடுப்பை வந்து சிம்மட வச்சிடலாம். நாட்டு சக்கரை, நீங்கள் வெல்லம் வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுடலாம், கிண்டி விட்டு சிம்மில் வச்சிடலாம். தாளிச்சிடலாம். கடாய் வச்சு மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் சீரகமும் போட்டுடலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோரம் பருப்பு ஊற வச்சதுக்கு இதையும் வச்சுக்கலாம். இதுலேயே மேலாக்க அவரைக்காய் போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இறக்கப் பொரியல் என்ன பண்ணோம், கடுகு வெங்காயம் தாளித்தோம். தாளிச்சுட்டு ஊற வச்ச துவரம்பருப்பை போட்டோம். ஊற வச்ச துவரம்பருப்பை போட்டு அப்படியே அவரைக்காவையும் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம். நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் இதில் வந்து காஞ்ச மிளகாய், சீரகம், தேங்காய், அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிளான சூப்பரான அவரக்காய் பொரியல் ரெடி. பாசிப்பருப்பு போட்டு செய்வோம், தேங்காய் போட்டு செய்வோம். இந்த மாதிரி துவரம்பருப்பு லைட்டாக ரொம்ப வேக வைக்காமல் இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க,
அவரைக்காய் தவிரம் பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். சப்ஜாவதை ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பாதாம் பிசின் வந்து ஊற வச்சு எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருவேன் கண்ணாடி பாட்டிலில். நான் டக்குன்னு ஊறாது, பாதாம் பிசின் ஊற லேட் ஆகும். அதனால ஒரு 3-4 டேஸ்க்கு வரா மாதிரி ஊற வச்சுக்குவேன். இப்போ வந்து இதோட கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அடிச்சிடலாம். அரைச்சாச்சு, இது வந்து வடிகட்டிக்கலாம். தண்ணியே சேர்க்கல நான். சூப்பராக அரைச்சாச்சு. ஐயோ, இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாதாம் பிசின் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம், இவ்வளோ போதும். வெயில் காலத்துக்கு நல்லா குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சப்ஜா வதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, சூப்பராக வாட்டர் மெலன் ஜூஸ் லஞ்சு சாப்பிட்டுட்டு குடிக்க ரெடி. அவ்வளோதாங்க, வேலையெல்லாம் முடிஞ்சுது. கிளீனிங் வேலை இருக்கு. இப்போ கையோட பாத்திரம் தேய்ச்சிருவேன். இன்னைக்கு 4 அடுப்பில் 4 வேலை பார்த்ததுனால இப்போ எல்லாத்தையும் எடுத்து சிங்க் பாருங்க, அம்மி எடுத்து ஊறுக்காய் மசாலா அரைச்சேன், குக்கர் கீரை வேக வச்சது, ஜாரு எல்லாம் அப்படியே கிடக்கு கடகடகடகடகடன்னு கிளீன் பண்ணிடலாம். கிச்சனை பயங்கரமாக தொடச்சி சூப்பராக அடுப்பெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் கழுவி கழுவு முத கொண்டு எல்லாத்தையும் கழுவியாச்சு. தரவா கிளீன் பண்ணியாச்சு. வீட்டில் லஞ்சுக்கு சாதம் முடிச்சாச்சு. அவரைக்காய் துவரம் பருப்பு போட்டு பொரியல், துவரம் பருப்பு வேக வைக்காம பூவா வேகிற மாதிரி போட்டு பொரியல். அப்புறம் கீரை மாங்காய் கடையல் சூப்பரா இருக்கும். அப்புறம் மாங்காய் ஊறுகாய், மாங்காய் இஞ்சி பச்சடி, அப்புறம் வாட்டர் மெலன் ஜூஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சிம்பிளான லஞ்ச் இதுதான். வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.